ஸ்ரீ குருபியோனு மகா வெல்கம் டு ஹித்தோபிரதேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கருட புராணம் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோரும் சூன் வெரி சூன் நாளைக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பார்ட் த்ரீயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஹெட்டிங்கில் என்ன இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மனிதன் அவனுடைய மரண சமயத்தில் எப்படியெல்லாம் அவனுடைய ஃபீலிங்ஸ் இருக்குது அவனுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குது இதை வந்து நான் சொல்லலைங்க மகாவிஷ்ணு வந்து கருடனுக்கு சொல்கிறாரு ஏன்னா கருடன் வந்து கேட்குறாரு இது வந்து நரக்க மார்க்கம் நரக மார்க்கமில் இந்த பாவஜீவர்கள்லாம் போவாங்கன்னு சொல்கிறியே அந்த பாவஜீவர்கள் மரண சமயத்துல எல்லாம் அவங்க ரியாக்ஷன் அதாவது அவங்க உடம்புக்குள்ளே அவங்களுக்கு எப்படிலாம் ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறியா ஏன்னா யோசிச்சு பாருங்க இறந்து போகிறவங்க வந்து அவங்களுடைய லாஸ்ட்டு மினிட் அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண முடியவே முடியாது இல்லையா ஏன்னா அவங்களே போய் சேர்ந்துடுறாங்க ஸோ நம்மளுக்கு அது தெரியாது வெளியே வந்து அவங்க எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கலாம் பட் அவங்களுடைய பாடிக்குள்ளே என்னென்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி எந்த டாக்டர்ஸும் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க அண்ட் இஃப் டாக்டரும் ஒரு மனுஷன்தான் ஆஹா அவங்களால எவ்வளோ தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம் அதனால் இந்த விஷயங்களை நம்மளுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் நம்மளுக்கும் தெரியணும்னு சொல்லி கடவுளே சொல்கிறாரு அவர் வாயிலிருந்து ஸோ இதில் வந்து தப்பு எதுவுமே கிடையாது எல்லாமே சத்தியம் 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 நம்புறவங்களுக்கு சத்தியம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு ஓகே கருடா நீ வந்து உனக்காக எதுவுமே கேட்க மாட்டேங்கிற எல்லாமே வந்து மனுஷர்களுக்காக கேட்குற பூலோகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்காக ஒரு பாவ ஜீவன் அதாவது ஒரு நிறைய பாவங்கள் பண்ணின ஒரு மனுஷன் எப்படி தன்னோட உயிரை வந்து அவனுடைய உடம்புலேருந்து அந்த உயிர் எப்படி பிரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து சாத்விக ஜீவர்களுக்கு வராதுங்க புண்ணியம் பண்ணின ஜீவர்களுக்கு வராது தர்மமாக நியாயமாக நேர்மையாக யாருக்கும் எந்த உபதிரவமும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வக்திக்கு ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வராது அதை நம்ம அண்டர்லைன் ஓகேவா ஸோ நம்ம வந்து நம்ம நேர்மையாக நியாயமாக தர்மமாக நம்ம லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோன்னா நம்மளுக்கு இந்த நிலைமை வராது ஸோ நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை இது வந்து பாவம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை இன்கேஸ் நம்ம இருக்கோம் பாவங்கள் அப்படின்னா நம்ம அதை நிறுத்திக்கணும் அவ்வளோதான் கடவுள்கிட்ட இதோட நான் நிறுத்திக்கிறேன் என்னை மன்னிச்சிருப்பா இது வரைக்கும் நான் பண்ணதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இனிமேல் அந்த பாவங்களை பண்ணாமல் இருந்தால் கடவுள் மன்னிச்சிட்றேன்னு சொல்கிறாருங்க மகாவிஷ்ணு அவர் கேரண்டி கொடுக்குறப்போ நம்ம எதுக்குங்க பயந்துக்கணும் ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இதில் பயந்து கற்றுக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி இது ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு அவ்வளோதான் ஸோ ஒரு மனுஷன் ஒரு 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 மனிதன் ஓகே மனிதன்னு சொல்கிற கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் ஒரு மனிதன் வந்து மரண சமயமில் இருக்கார் அவர் வந்து போன எபிசோட்லேயே பார்த்தோம் இல்லையா பெட்ரிடனாக இருக்கார் பசங்க அவங்களுடைய மனைவியெல்லாம் வந்து எதாவது கேட்டாலும் பண்ணாலும் அவங்ககிட்ட வந்து சிடுன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டு அனுகூலமாக யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அவர் எதாவது கேட்டாலும் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாம் ஆகிட்டுருக்கு அவர் சுற்றி பார்த்துட்ருக்காரு அவருக்கு அவருடைய மரண சமயம் நெருங்கிடுச்சு இந்த சமயத்தில் கடவுள் என்ன பண்ணுறான் தெரியுமா அவருக்கு திவ்ய திருஷ்டி ஒன்று கொடுக்குறானா அதாவது தேவதைகளுக்கு சம்மதமான சம்மந்தமான ஒரு திருஷ்டி அதாவது அவர் வந்து இப்போ தேவதைகளெல்லாம் பார்க்கலாம் அப்படி ஒரு திவ்ய திருஷ்டி இப்போ த்ரீ டி படம் பார்க்க சினிமா தேட்டருக்கு போறீங்க அங்க வந்து நம்மளுடைய இந்த கண்ணால இந்த பூத கண்ணால நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா தெரியாதுல்ல த்ரீ டி அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கண்ணாடி தராங்க தேட்டரில் ஆமாவா அந்த மாதிரி த்ரீ டி ஸ்பெக்ஸ் மாதிரி இதுவும் வந்து ஒரு திவ்ய திருஷ்டி கொடுக்கற ஒரு இது வந்து கொடுக்குறாரு கடவுள் ஒரு திறமையை வந்து கடவுள் அந்த லாஸ்ட் மினிட்ல மட்டும்தான் கொடுக்கறாராம் நம்மளுக்குலாம் பாருங்க நம்ம யாரையும் பார்க்க முடியது கண்ணுக்கு முன்னாடி இருக்க மனுஷங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது தேவதைகள் தேவர்கள் ரிஷிகள் முனிகள் வாயில் சொல்கிறமே ஒழிய நம்மளால் பார்க்க முடியறதில்ல ஏன்னா அந்த திவ்ய திருஷ்டி நம்மளுக்கு கட்டு பட் அந்த மனிதன் சாகர சமயத்தில் அவனுடைய மரண சமயத்தில் திவ்ய திருஷ்டி கடவுளால் கொடுக்கப்படுது அதில் எல்லாம் அவன் பார்க்க முடியும் அப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகிறான் ஓ அப்போ நான் ஒரே ஆள் என் சுற்றி இருக்கிறவங்க இவங்கள்லாம் ஒரு ஆள் அதாவது தான் தனித்து பட தனித்து விடப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மனுஷனுக்கு வந்து ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒன்று வருதான் அப்போது ரொம்ப மனசு வந்து கஷ்டப்படுறோன்னா இது என்னமோ என்னோட கால் என்னோட கை என்னோட முகம் என்னோட உடம்பு என்னுடைய தேகம்னு சொல்லி இவ்வளோ வருஷம் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேனே தான் தெரியுது இது எதுவுமே என்னது கிடையாது நான் வந்து இப்போ இன்னொருத்தங்களுடைய வசம் ஆக போகிறேன் இந்த பாடி என்னோடது கிடையாது ஏன்னா கையை அசைக்க நினைச்சா அசைக்க முடில கால் அசைக்க நினச்சா அசைக்க முடியல வாயத்தேருந்து அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட பேசணும்னுப்ப அவன் ஆசைப்படுறாரு அவரால் வாயவே திறக்க முடியல சவுண்டே வரமாட்டேங்குது அதே சமயத்துல அவருடைய உடம்புல இருந்து அவருடைய ஜீவன் தனியா வெளியே போக ஆரம்பிக்குது இந்த சமயத்துல அவருக்கு திவ்யதர்ஷி கடவுள் கொடுத்துருக்காங்க இல்லையா அவர் வந்து ஒண்ணு பார்க்குறாரு என்னன்னா கிங்கரர்கள் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பாவப்பட்ட ஜீவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலமை புண்ணியம் பண்ண ஜீவர்களுக்கு விஷ்ணு தூதர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே கூட்டு போவாங்களாம் அவங்க பாடியில் ஒரு பெயினும் வராதாமா ஆனால் இந்த பாவங்கள் நிறைய பண்ண ஜீவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு யமகிங்கர்கள் வராங்க எப்படி இருக்காங்க தெரியுமா பார்க்குறதுக்கு பீமௌ பீமௌ அப்படின்னா பயங்கர ரூபமாக பெரிய ரூபமா கோபமாக இருக்காங்களாம் அவங்க ஒரு கையில் பாஷம் ஒரு கையில் தண்டம் அதாவது ஒரு கையில் அந்த குச்சி மாதிரி தண்டம் ஒரு கையில் பாசக்கயிறு வச்சுருக்காங்க நக்னம் அவங்க உடம்புல ஒட்டு துணி இல்லையா கேட்கறதுக்கே பயமாக இருக்குல்ல ஊர்துவ கேஷம் அவங்களுடைய தலை முடி எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்குதான் தலைக்கு மேலே பல்ல வந்து கடகட கட 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 கடகடன்னு கடிச்சிட்ருக்காங்களாம் கடகட கடகடன்னு கடிக்கிறாங்களாம் அதுக்கப்புறம் காக்க கிருஷ்ணாவோ அதாவது காக்காவை விட இன்னும் கருப்பாக இருக்காங்களாம் அந்த கலர் அவங்களது வக்ரதுண்டவ் அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட முகம் ஒரு ஒரு பயங்கரமாக வித்தியாச வித்தியாசமாக இருக்கான் பார்க்குறதுக்கே அவங்களுடைய நகங்கள் பார்த்திங்கன்னா நகாயுதே அதாவது அவங்களுடைய நகங்கள் பார்த்திங்கன்னா அது ஒன்று ஒன்று ஒரு பெரிய அருவா மாதிரி இருக்கும் அவங்களுடைய நகங்கள் மட்டுமே இதை பார்க்கும்போதே அவன் பயந்துடுறான்னா அந்த நகத்தை காட்டி பயமுறுத்துறாங்களாம் அதை பார்த்து அவன் பயந்துடுறான் பயந்து என்ன பண்ணிடுறான் அந்த டைமில் மல மூத்திர விசர்ஜனம் பண்ணிடுறான் அந்த இடத்துல எங்கே இருக்கானோ அங்கேயே மல மூத்திர விசர்ஜனம் பண்ணிடுறான் அப்புறம் வாயிலருந்து கபம் வருது அப்புறம் அவனுடைய மூக்கில் வந்து கபம் அடைச்சிக்குது அதாவது என்னென்னா அவனோட மூச்சு விட முடியல இனி அவனுடைய பிராணன் வெளியே போக போகுது அவனுக்கே தெரியுது அவன் பாடியில் பயங்கரமாக ரியாக்ஷன்ஸ் ஆகிட்ருக்கு இது இங்கிறவர்கள் வேற கண்ணால் அந்த திவ்ய திருஷ்டியில் பார்த்துட்ருக்கான் பக்கலை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏதேதோ பேசிகிட்டு இருக்காங்க இவன் காதில் விழுகுது ஆனால் அதுக்கு பதில் பேச முடியல வாயெல்லாம் லாக் ஆகிடுச்சு கண் க்ளோஸ் ஆயிடுச்சு வாயில் வந்து கபம் அப்படியே வெளியே வருது அவங்கதான் போட ட்ரை பண்ணுறாங்க ஏதோ குடிக்கட்டும் பாவம் எந்திரிச்சாலும் எந்திரிப்பார் என்னமோன்னு கொஞ்சம் பால் போடலான்னு பால் ஸ்பூனில் ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றுறாங்க துளசி தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க சம்டைம்ஸு என்ன பண்ணாலும் அது அப்படியே வெளியே வந்துடுது அதாவது அவனுடைய உள்ள இந்திரியங்கள் எல்லாம் க்ளோஸ் லாக் ஆகிருது அதாவது எதுவுமே அவனோட கண்ட்ரோலில் இல்லை எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஏன்னா அது எல்லாமே யமனுடைய வசம் ஆக போகுது யமனுடைய அந்த பாச கயிறை அந்த யமக்கிங்கரர்கள் வந்து அவன் மேலே வீசிடுறாங்க அந்த ஜீவனை மட்டும் அது தனியாக வந்து பிடுங்கி எடுத்துருது அவனுடைய பாடியிலேருந்து இப்போ அவனுக்கு புரியுது தான் வேற தன்னுடைய தேகம் வேற தன்னுடைய உடம்பு வேற நான் அப்படிங்கிற அந்த ஆத்மா வேற நான் நான் தான் எதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த உடம்பு வேறு ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி இப்படி எடுக்கிறப்போ அவங்க வந்து பலவந்தமாக பிடிச்சி அதை இழுக்கிறாங்களாம் அந்த உயிரை அப்படி எடுக்கிறப்போ அந்த பாவ ஜீவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வலி ஒரு சங்கடம் ஒரு துக்கம் ஆகுமா எப்படி தெரியுமா நூறு தேள்கள் ஒரே சமயத்தில் நம்மள கடிச்சிச்சுன்னா எவ்வளோ பெயின் ஆகும் நம்ம பாடியில் ஒரு முள் குத்தினாலே நம்ம ஐயோ அம்மா அப்பா நான் அந்த இடத்துலயே உட்காந்து அந்த முள்ள ரிமூவ் பண்ணாமல் போவே மாட்டோம் நூறு தேளுங்க யோசிச்சு பாருங்க நூறு நூறு தேள்கள் ஒரே சமயத்தில் நம்மள கடிச்சா பாடியில் எப்படி ஒரு பெயின் நம்மளுக்கு மரண வலினா இது தாங்க இதுதான் மரண வலி நம்ம சொல்றோம்ல மரணவழிடா அப்படின்னா இதுதான் மரண வழி நூறு தேழ்கள் ஒரே சமயத்தில் அவனை கடிக்கிற மாதிரி நான் அவனுக்கு அந்த அவங்க உயிரை வந்து அந்த பாடியிலேருந்து வெளியெடுக்கும்போது நிஜமா இல்லை ஏன்னா அவன் பண்ணின பாவ காரியங்கள்னால அவன் இப்படிலாம் அனுபவிக்கிறான் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு இதுக்கு ரீசன் அவனே தான் அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறான் அந்த ஜீவன் அந்த உடம்புலேருந்து வெளியே வந்துடுறான் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தேகத்தை தானே பார்க்கறான் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே நம்ம நம்ம உருவத்தை பார்த்துக்கறது இல்லையா அந்த மாதிரி அவன் அந்த பாடியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தன்னுடைய பாடி அப்படியே கிடக்கிறதை அவனே பார்க்குறான் அட் த மீன் டைம் எல்லாரும் அழுதுட்ருக்காங்க தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ எல்லோரும் அதை அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அட் த மெயின் டைம் இந்த யமக்கிங்கிறர்கள் அவனை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்றாங்க தர 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 தரான்னு எழுத்துட்டு போகிறாங்களாம் எப்படி தெரியுமா எழுத்துட்டு போகிறாங்க இப்போது ராஜா வந்து ஒரு கைதிக்கு தண்டனை கொடுத்துட்றாரு தண்டனை கொடுத்துட்றாரு அந்த தண்டனை கொடுத்த அந்த கைதியை அந்த அந்த வீரர்கள் எப்படி எழுத்துட்டு போவாங்க சங்கிலியால் கட்டி தர 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 தரன்னு அந்த மாதிரி எழுத்துட்டு போகிறாங்களாம் எவ்வளோ ஸ்பீடில் எழுத்துட்டு போகிறாங்கன்னா இவனால் நடக்கவே முடியலையாம் நடந்து 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 கால் வலி அவன் பயங்கரவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து அப்படியே பசிக்குதான் தாகம் எடுக்குதான் எங்கே கூட்டி போகிறாங்கன்னே தெரியலையாம் அப்படியே போகிற வழியில் கேட்குறானா பாவம் ஏதாவது கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க கொடுக்குறீங்களா இல்லை ஏதாவது மோர் ஈர் குடிக்கிறீங்க கொடுக்குறீங்களா குடிக்கிறதுக்கு என்னால் நடக்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களாம் சொல்கிறானா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களாம் திருப்பி ஒன்றும் பேச மாட்டாங்களாம் அவங்க அவங்களுடைய நகமே வாழ்மா இருக்குன்னு சொன்னாலையா அதால் ஒரு அடி அடிப்பாங்களாம் அவனை அவ்வளோதான் பதிலே பேச மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணுவாங்களாம் நம்ம பாரு நிறைய நரகங்களுக்கெல்லாம் போவோம் இந்த நரகம் அப்படி இருக்கும் இந்த நரகம் இப்படி இருக்கும் நீ எல்லா இடத்துக்கும் போக போகிற வா வா சீக்கிரம் வா உனக்கு எல்லா நரகங்களும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பயமுறுத்துவாங்களாம் இவனுக்கா என்ன பண்ணுறேனே தெரியாதான் இவனால் என்னமோ நடக்க முடியாது பசி தண்ணி தாகம் எடுக்குது அவங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடிச்சுட்டு வேறு எழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அப்புறம் சொல்லுவாங்களாம் சீக்கிரம் பிரச்சல துஷ்டாத்மன் சீத்வம் யமாலயம் சீக்கிரம் நடனி துஷ்டாத்மன் சீக்கிரமாக நடக்க மாட்டியா எங்கே போயிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கேன் யமனோட வீட்டுக்கு போயிட்டு உனக்கு என்ன வந்து மாப்பிள்ளை அழைப்புக்கு கொண்ட கூட்டி போகாங்கன்னு நினைச்சிட்டு என்னமோ இவன் ஆடு அசிஞ்சு மெதுவாக வர அப்படின்னு சொல்லி தர 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 தரன்னு உன எடுத்துட்டு போவாங்களாம் என்ன ஆடு அசிஞ்சு வந்துட்டு இருக்க மாப்பிள்ளை அழைக்கு அழைப்புக்கு போற மாதிரி சீக்கிரம் நீ வா உனக்காக எல்லா நரகங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பயமுறுத்துறாங்களாம் இன்னொரு பக்கம் கீழே பார்க்குறான்னா அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அழுதுட்ருக்காங்க தெரியுது அந்த திவ்ய திருஷ்டியில் அவனால் அங்கேருந்து வந்து கீழே கூட பார்க்க முடியுதான் பார்த்துட்ருக்கான் எல்லாம் உட்காந்து அழுதுட்ருக்காங்க அவனுடைய அந்த உடம்பை சுற்றி உட்காந்துக்கிட்டு உயிர் இல்லாத உடம்பு ஏன்னா உயிர் தானே இப்போ பார்த்துட்ருக்க மேலேருந்து அந்த அந்த ஆன்மா ஆத்மா எல்லாம் உட்காந்து அழுதுட்ருக்காங்க அவனுக்கு ஒன்று தோணுது ஆமா ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கணும் ஏன் யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல யாராவது ஹெல்ப்புக்கு எனக்கு வந்து வரலாம்ல யாரும் வரமாட்டேங்கிறாங்க இவங்களுடைய வந்து முடிச்சுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கீழே பாத்துக்கிட்டு நினச்சிக்கிறானா இவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா அப்ப கூட பாருங்க அவன் ரியலைஸே ஆவல அவன் செத்து போயாச்சு இனி அவனுக்கும் அந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கூட அந்த ஜீவனுக்கு தெரியல இப்படி எல்லாம் நினைக்குதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான் அவனால் போக முடில நடக்க முடில சொந்தக்காரங்கெல்லாம் கீழே அழுதுட்டு இருக்காங்க ஆனால் யாரும் இவனுக்கு உதவிக்கு வரமாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறானா உச்ச ஸ்தாயில் அழுகுறானா கற்றுக்கிட்ட அழுகிறானோ இவன் அழுகிறதை பார்த்து அந்த எமக்குங்கிறர்கள் இன்னும் அவனை போட்டு அடிக்கிறாங்களாம் அப்போ என்ன பண்ணுறானா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் அப்போது அங்கே நிறையா நாய்கள்லாம் இருக்கும் அந்த நாய்கள்லாம் வந்து அவனுடைய மாமிசத்தை கடிச்சு கடிச்சு சாப்பிடுதான் அப்போது ஒரு ஒரு நாயும் அவனை கடிக்கிறப்போ அவன் பண்ணின ஒவ்வொரு பாவங்களும் அவனுக்கு மனசில் ஞாபகம் வருதான் அப்போ நினைக்கிறானா ஐயோ நான் இந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கக்கூடாது பண்ணிவிட்டேன் பட் யோசிச்சு பாருங்கள் இட்ஸ் டூ லேட் அவனால் திரும்பி போய் அந்த பழைய காலத்துக்கு போய் அவனால் போன காலத்தையும் டைமையும் நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது அண்ட் நம்ம பண்ணின தப்பை திரும்பி போய் சரி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் இ இப்போ இவன் இருக்கிற சுச்சுவேஷனில் திரும்பி போய் பண்ணுறதுங்கிறதுக்கு சாத்தியமே கிடையவே கிடையாது அதுக்காக தாங்கன்னு நம்ம பண்ணுற ஒவ்வொரு கர்மங்களும் அதாவது ஒரு ஒரு வேலைகளையும் ரொம்ப யோசித்து நிதானமாக பண்ணணும் இந்த வேலை நம்ம பண்ணுறமே கரெக்டாக இந்த வார்த்தை நம்ம பேசுகிறமே இது கரெக்டாக நம்ம இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது நம்ம கடமைகளை ஒழுங்காக பண்ணணும் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒழுங்காக பார்த்துக்கணும் அக்கா தங்கச்சிங்கள ஒழுங்காக பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்ககிட்டயும் நல்லபடியாக பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் மீறி கடவுள்கிட்ட பக்தி காட்டுறதுக்கு நம்ம மறந்தே போகக்கூடாது இதையெல்லாம் பண்ணாதனால தான் இவன் வந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான் அதை நினச்சி ஃபீல் பண்ணி ரியலைஸ் அவன் ஆனால் அது ரொம்ப லேட்டு அவனால் எதுவுமே அவன் இஸ் ஹெல்ப்லெஸ் எமக்கு இங்கிறவர்களும் ஹெல்ப்லெஸ் அவன் பண்ண தப்புக்கு தான் தண்டனை கொடுத்துட்ருக்காங்களே ஒழிய அவன் அவங்களுக்கு ஒன்றும் இவன் இவன் மேலே தனியான விரோதம்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க இதே மாதிரி இழுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இன்னும் பார்த்தா இருட்டில் கூட்டு போய்ட்டுருக்காங்களாம் கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு தாக்ஷன்யம் தயவ தாக்ஷன்யம் எதுவுமே கிடையாது அங்கே பார்த்தா நிழலும் இல்லை நிழலும் இல்லை இருட்டாகவும் இருக்குது திடீர்னு வெயில் அடிக்குது அப்படியே இவன் ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகிடுதான் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுகிறானான் மயக்கம் போட்டு விழுகிறானா எந்திரிக்கிறானா திருப்பியும் மயக்கம் போட்டு விழுகிறானா எந்திரிக்கிறானா பசி தாகம் அவனை போட்டு வாட்டு தான் ஆனால் இவங்க இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அவன் ஏதாவது வாய் திறந்து பேசினான் வைங்க டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறாங்களாம் அடிக்கும் போதெல்லாம் இவன் தடால் தடால் மயக்கம் போட்டு விழுந்துடுறது இதே தான் வேலை போயிட்டே இருக்காங்க எங்கே போகிறாங்க இவனை இழுத்துக்கிட்டு அப்படின்னா யமலோகத்துக்கு போயிட்டுருக்காங்க அதாவது பூலோகத்துலேருந்து யமலோகம் எவ்வளோ தூரம் தெரியுமா எண்பத்தி ஆறாயிரம் யோஜனவா ஒரு யோஜனைன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் அப்போது எண்பத்தாறாயிரம் யோஜனைனா எண்பத்தாறாயிரம் இன் டு பன்னெண்டு அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க போயணும் ஆனால் இவங்க எவ்வளோ நேரத்தில் போயிடுறாங்க தெரியுமா மூணு மணி நேரத்துக்குள்ளே போயிடுவாங்களாம் அதாவது ரெண்டு அல்லது மூன்று முகூர்த்தம்னு கொடுத்துருக்காங்க ஒரு முகூர்த்தம்னா நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் வச்சுக்கலாம் மூணே முகூர்த்தத்துக்குள்ளே அந்த யமலோகத்தை போய் ரீச் பண்ணிடுவாங்களாம் யோசிச்சு பாருங்க இவங்க எந்த ஸ்பீடில் போகிறாங்க நம்மளால் கேல்குலேட்டேவ் பண்ண முடியாது த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள எண்பத்தி ஆறாயிரம் யோஜனை தூரம் போயிடுறாங்கன்னா இவங்க ஸ்பீடை நம்ம என்னன்னு சொல்கிறது பாருங்க அப்போது அவங்க எதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக அங்கே போகிறாங்க தெரியுமா இவன் தான் அவங்க கூட்டிகிட்டு போக வேண்டிய அந்த ஜீவனானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் அங்கே வந்து ஒரு யம தண்டம் இருக்குமா தண்டம்னா ஒரு குச்சி மாதிரி அந்த யம தண்டத்தை அவன் தலையில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பாருங்க நம்ம கீழே இறந்தவங்களை பாடி வச்சுருப்போம் சம்டைம்ஸு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும் தகனம் பண்ணுறதுக்கு ஏன் என்னாச்சு காரியமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டால் அவங்க பையன் வரணும் அவங்க பொண்ணு வரணும் அவங்க சொந்தக்காரங்க யாரோ முக்கியமான ஆளுங்க வரணும் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எடுப்போம் பாடின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரீசன் என்னன்னா மேலே அவங்க எத யமதண்டம் இன்னும் வைக்கலை அது வச்சு கன்ஃபார்ம் ஆனால் தான் இவங்களால பாடி வந்து அது வரைக்கும் இவங்க ஆக்சுவலி ஒரு மினிமம் த்ரீ ஹவர்ஸ் நம்ம வைக்கணுங்க பாடியை ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்கேஸ் தப்பான பர்சன் எடுத்துகிட்டு போயிருந்தா திருப்பி கூட்டி வந்து விட்டுருவாங்களாம் அந்த பாடிக்குள்ளே அந்த உயிரை அவங்க எழுந்துருவாங்களாம் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற மாதிரி இது நடந்திருக்குங்க நிறைய இடத்துல இந்தியாலேயே நிறைய இடத்துல நடந்துருக்கு பட் எல்லாருக்கும் அது நடக்காது கொஞ்சம் ரேராக வந்து சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் நடக்கலாமாமா அதனால் மினிமம் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பாடி எடுக்கக்கூடாதாமா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது நம்ம பண்ணுறது கரெக்ட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த கன்ஃபர்மேஷன் இவன் தான் ஆனதுக்கப்புறம் எமதர் சொல்லுவாராம் திருப்பி அவன் வீட்டுக்கே அவனை போ அப்படின்னு சொல்லி அப்போது இவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம் அங்கே இருக்கிற எல்லா நரகத்தையும் ஒரு தடவை காமிச்சிருவாங்களாம் இப்போது ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் மார்னிங்கு அன்றைக்கி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க பத்து மணிக்கு இந்த ப்ரோக்ராம் பன்னெண்டு மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு மணிக்கு இந்த ப்ரோக்ராம்னு மார்னிங் டு ஈவினிங் அந்த ரேடியோவில் என்னென்னலாம் அவங்க டெலிக் ஐ மீன் ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் மார்னிங் சொல்லிருவாங்க அந்த மாதிரி இந்த யமக்கிங்கிறர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஜீவனுக்கு எல்லா நரகத்தையும் ஒரு தடவை காட்டுறாங்களாம் இங்கே பாரு நம்ம நீ வந்து உன்னை வந்து இந்த எல்லா நரகத்திலையும் போட போகிறோம் ஒரு தடவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறப்போ மூணு மணி நேரத்தில் தான் போனாங்க கிட்டத்தட்ட திரும்பி இங்கே வர்றது ஒரு வித்தின் ஒன் ஹவர் வந்துடுவாங்களாம் வித்தின் ஒன் ஹவர் இல்லை அதை விட இன்னும் கம்மி அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மாதிரி திருப்பி கூட்டு வந்துருவாங்க கூட்டு வந்து அவன் வீட்டுக்கே எகெயின் கூட்டு வராங்க கூட்டு வந்து காட்டுவாங்களாம் பார்த்துக்கோ யாரெல்லாம் வந்திருக்காங்க என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஜீவன் பாருங்கள் எவ்வளோ காமெடி கை கூப்பி அவங்கள வந்து கேட்குமா என்ன தெரியுமா ஒரே ஒரு தடவை என்ன விட்டுறீங்களா நான் அந்த உடம்புக்குள்ளே ஒரு தடவை பூந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் என்னை கொஞ்சம் விட முடியுமா அப்படின்னு கேட்குவான் இதுக்கு மகா கருடன் வந்து கேட்குறாரு ஏன் வந்து இன்னும் இந்த இந்த ஜீவனுக்கு அந்த உடம்பு மேலே ஆசை போகலை எண்பது வயசாச்சு தொண்ணூறு வயசாச்சு அந்த உடம்புல வந்து எவ்வளோ நோய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் குத்தி எவ்வளோ சர்ஜரி நடந்திருக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு அது இல்லாமல் வாழ்க்கையில் எவ்வளவோன் கஷ்டப்பட்டிருப்பான் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தியாகம் எல்லாம் பண்ணிருப்பான் இதையெல்லாம் மீறி திருப்பியும் போய் அதே உடம்புக்குள்ள பூந்துக்கணும்னு இந்த ஜீவன் நினைக்குது ஏன் இப்படி இதுக்கு வந்து ஒரு வைராக்கியம் விரக்திங்கிறது வாழ்க்கையில வரவே வராதா அதுக்கு விஷ்ணு சொல்றாராம் அகம்ய வாசனாக பத்தோ தேக மிச்சன் யமானுகை அகம்ய வாசனகாவா அகம்ய வாசனகா அப்படின்னா ரொம்ப வருஷம் அந்த உடம்புல அது வாழ்ந்திருக்கு இல்லையா அதனால் அந்த உடம்பு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்ட் இன்னும் போகலை அந்த ஜீவனுக்கு பட் பத்தோ மிச்சன் யமானுகை பட் ஆல்ரெடி யமனோட வசத்தில் அவன் வந்துட்டான் அவனுக்கு இன்னும் அந்த ரியலைசேஷனே வரல திருப்பியும் விட்டா போதும் அந்த தேகத்துக்குள்ளே போய் அதாவது அந்த தேகம் ஆல்மோஸ்ட் சீரழிஞ்ச தேகங்க கண்ணு தெரியாது காது கேட்காது நடக்க முடியாது வாக்கிங் ஸ்டிக் வேணும் இல்லைனா யாராவது தூக்கிட்டு போனோம் பெட்ரிடன் ஆயிட்டாரு பெட்டிலையே மலை மூத்திர விசர்ஜனம்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு பெட் பேன் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு எவ்வளோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் தெரியும் ஆனாலும் முதுமை வந்த உடம்பு கை கால் கை கால் ஒழுங்காக அசைமுடி ஆனாலும் பாருங்கள் அந்த ஜீவனுக்கு அந்த உடம்புக்குள்ளே போய் பூதணும் ஆசை ஆசை இது வந்து இந்த பாவஜீவர்கள் எல்லாரும் இது இதை இதை தான் பண்ணுவாங்களாம் கேட்பாங்களாம் அந்த உடம்புக்குள்ளே போய் ஒரு தடவை நான் பூந்துக்கிட்டா ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட பேசிட்டு நான் திரும்பி வந்துடுறேன் கொஞ்சம் முக்கியமாக பேச வேண்டியிருக்கு யோ நீ வந்துட்ட இனி என்ன இருக்கு நீ முக்கியமாக போய் பேசுறதுக்குன்னு அங்கேயே போட்டு இன்னொரு அடி போடுவாங்களாம் வாயை முடிட்டு கம்முணரு அப்படின்னு சொல்லி அந்த கயிறை வந்து இன்னும் பலமாக டைட்டாக பிடிச்சிட்ருப்பாங்களோ அவனால் போகவே முடியாது திருத்தா பாஷேன அப்படிங்கிறார் அந்த கயிறை டைட்டாக பிடிச்சிட்ருப்பாங்க அங்கேயும் என்ன பண்ணுவானா பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு பாவோம் ஏன்னா அந்த பாருங்கள் போனதுலேருந்து எதுவுமே சாப்பிடல யமலோகத்துக்கெல்லாம் போயிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துருக்காங்க வழியெல்லாம் அடிச்சிருக்காங்க நாயெல்லாம் வந்து கடிச்சிருக்கோம் மாமி சத்தை இத்தனை பண்ணியும் ஆனால் சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல எதுவும் பண்ணல இப்போ எதுக்கு திருப்பி கூப்பிட்டு வந்துருக்காங்க தெரியுமா அதே நாள் அவருடைய மக்கள் மகனோ மகளோ யார் இருக்காங்களோ பிண்டம் வைப்பாங்க பித்ருக்களுக்கு பிண்டம் வைப்பாங்க இல்லையா அந்த பிண்டம் வந்து இவருக்கு சாப்பாடும் அவங்க பிண்டம் தான் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணிடுறாங்க எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க பிண்டோ நான் நாங்கள் இங்கே பிண்டம் வச்சோன்னா அது வந்து செத்து போனவங்களுக்கு போய் சேருதுன்னு என்ன கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் பழைய காலத்தில் ஒரு பிஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடியெல்லாம் டெலிவிஷனே கிடையாது இல்லை ஃபோன்ஸ் கிடையாது மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் இன்டர்நெட் எதுவும் கிடையாது டவர் இல்லை இப்போ எல்லாம் வந்திருக்கு இல்லையா இப்போ நான் இங்கே இருந்துட்டு நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தங்க கூட பேச முடியும் அவங்கள வீடியோ காலில் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னா இது வந்து சயின்ஸ் டெவலப்மெண்ட் அதாவது ஆல்ரெடி இருந்த விஷயங்களை இருக்க விஷயத்தை வச்சு அதை வந்து பேஸ் மெட்டீரியலாக வச்சு கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ மூலை இருந்தால் இந்த பேஸ் மெட்டீரியல்ஸையே உருவாக்கின கடவுளுக்கு எவ்வளோ மூளைங்க இருக்கணும் அவனுக்கு தெரியாதான் இந்த இவன் இங்கே வைக்கிற பிண்டத்தை வந்து அந்த ஜீவனுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாதா அதுதான் மகாவிஷ்ணு சொல்லுவாரான் நீ நம்பிக்கையோடு பண்ணு நான் அந்த வேலையை பண்ணுறேன் நீயே அதை பற்றி பயந்துக்கிற நீ அதை பற்றி கவலையே படாத நீ பெண்டோம் வெய் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுதான் நீ பேசாமல் பண்ணணும் நீ இதை பண்ணினேன்னா நான் அதை நான் அந்த வேலையை நான் பண்ணுறேன் உன் அம்மாவோ அப்பாவோ யாருக்கு கொண்டு போய் நான் சாப்பாடு தரணுமோ நான் கொண்டு போய் தரேன் நீ எதுக்கு அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்க இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா பேங்க் இப்போது இந்தியாவில் உங்கள் நீங்கள் இருக்கீங்க அமெரிக்காவில் உங்கள் பையன் இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா நீங்கள் கேஷ் அனுப்ப வேண்டியிருக்கு நீங்கள் இங்கே பேங்க்கில் போய் உங்கள் அமௌண்ட் உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்க அவங்க அக்கௌண்ட்டில் போடுறீங்க போட்டால் அமெரிக்காவில் உங்கள் பையன் வந்து பேங்க்கில் போய் அமௌண்ட் எடுக்கிறப்போ இங்கே நீங்கள் ருபீஸுங்கிற ஒரு வேல்யூவில் நம்ம போடுறோம் இந்தியாவில் பட் அமெரிக்காவில் அது டாலராக மாறிடுது இல்லையா இதே ருபீஸ் அவன் கையில் போகிறதில்ல டாலராக மாறி அவன் அதை வந்து எடுத்துக்கிறான் ரெமிட் பண்ணிக்கிறான் அதே மாதிரி தாங்க இதுவும் இங்கே பிண்டோன்னு நம்ம இங்கே வைக்கிறோம் கடவுளோ இல்லை பித்ரு தேவதைகளோ என்ன பண்ணுறாங்க அவங் அந்த ஜீவன் நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை மனைவியோ யார் வந்து அந்த போயிருக்காங்களோ அந்த ஜீவன் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த லோகத்தில் என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுமோ அதை அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க நம்மளுக்கு எதுக்கு அதை பற்றி கவலை த பேங்க் எக்ஸாம்பிள் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் அவங்க நம்ம போடுற ருப்பீஸை டாலராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அது வேற தேசம் இது வேற லோகம் பூலோகம் கிடையாது வேற லோக மனுஷர்கள் ஆகிட்டாங்க அவங்க பித்ரு லோகத்துக்கு போகலாம் யமலோகத்துக்கு போகலாம் ஸ்வர்க லோகத்துக்கு போகலாம் எங்கே வேணா அவங்கள கூட்டி போகலாம் அவங்க பண்ண பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கிற இந்த பிண்டம் அவங்களுக்கு அவங்க எந்த லோகத்தில் இருக்காங்களோ அந்த லோகத்தில் என்ன சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு ஃபில் ஆகுமோ அந்த ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணி கடவுள் நான் அந்த வேலையை பண்ணுறேன் உனக்கு எதுக்கு அதை பற்றி யோசனை நீ என்னை நம்புன்னு சொல்கிறாங்க இதை மகாவிஷ்ணுவும் கருடனுக்கு சொல்கிறாரு வேதவியாசுரும் எழுதியிருக்கார் இவங்கெல்லாம் ரிஷிங்க முனிங்க கூட கிடையாது இவங்கெல்லாம் மகாவிஷ்ணுவே தான் வேதவியாசுரும் மகாவிஷ்ணுடைய அவதாரமே தான் கடவுளே சொல்கிறப்ப இதை நம்பிதானங்க ஆகணும் பட் இதை 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 நம்பவே அவன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா எனக்கு டைம் இல்லை பத்து நாள் என்னோட பிண்டை வைக்க முடியாது எனக்கு ஆஃபீஸில் பர்மிஷன் கிடைக்கல லீவ் கிடைக்கல இன்னும் சிலர் நான் மொட்டையே அடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன இவங்களுக்கு பிரச்சனைனே தெரியாது நம்மளுக்கு அப்புறம் இன்னும் சிலர் சொல்கிறாங்க எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட்டாச்சு ஃபாரின்லேருந்து வந்தேன் எனக்கு டிக்கெட் புக் ஆகிடுச்சு நான் கிளம்பணும் இன்னும் சிலர் சொல்கிறாங்க இவ்வளோ காசு செலவாகுதா நான் பண்ண மாட்டேன் இன்னும் சிலர் நான் இதை நம்பவே மாட்டேன்றாங்க யோசித்து பாருங்கள் அந்த ஜீவன் கீழேருந்து மேலே போகும்போது இந்த யமகிங்கர்கள் எவ்வளோ அடித்து உதச்சு அவனை வந்து கொல்லாத குறையாக கூட்டு போனாங்க அப்பா வந்து சொந்த அப்பா அம்மா பெத்து குழந்தைங்களை வந்து வளர்த்து எவ்வளவோ தியாகங்கள் பண்ணி அவங்க உடம்பை வருத்திக்கிட்டு அம்மானா எவ்வளவோ தியாகங்கள் பண்ணி வளர்த்துருப்பாங்க அப்பான்னா தியாகங்களும் பண்ணுவார் ப்ளஸ் வெளியே போய் சம்பாதிச்சும் கொடுக்கணும் வேலைங்கள்லாம் பண்ணணும் அம்மானா வீட்டில் வேலை பண்ணுவாங்க எவ்வளவோ தியாகங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம அந்த 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 பெத்த அம்மா அப்பாக்காக ஒரு பத்து நாள் கூட ஸ்பேர் பண்ண முடியாத ஒரு பையன் பிறந்த என்னங்க யூஸு அவன் அவன் வந்து அவன் புணத்துக்கு சமம் அம்மா அப்பாக்கு பெத்த அம்மா அப்பாக்கு இல்லை மனைவிக்கோ நான் வைக்க மாட்டேன் நான் இதை நம்பலை அப்படின்னு சொல்கிறவன் அவன் வந்து புணத்துக்கு சமம் அவன் ஒரு ஒரு புத்திரனே கிடையாது இது வந்து மகாவிஷ்ணு கருடன்ட்ட சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு புத்திரனை அந்த மாதிரி ஒரு பையன் அம்மா அப்பாவுக்கு பிண்டம் வைக்காமல் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து நாள் கொடுக்க வேண்டிய தானங்கள் கோதானம் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா இந்த யமக்கிங்கரர்கள் இவனை கூட்டு போகிற வழியில் வைத்தரணின்னு ஒரு நதி அந்த நதியில் நார்மல் தண்ணி கிடையாதுங்க அதில் ரத்தம் மாமிசம் மல மூத்திரமெல்லாம் இருக்குமா அதுக்குள்ளே அந்த ஜீவனை போட்டு இழுத்துட்டு போவாங்களாம் யோசிச்சு பாருங்கள் அந்த ஜீவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்குறாங்க பட் இவன் இந்த மகன் வந்து பிண்டமெல்லாம் பத்து நாளும் கரெக்டாக கொடுத்து பிராமணங்களை கூப்பிட்டு தானங்கள் கொடுத்தான்னா இந்த கோ தானம் பசு தானம் கொடுத்தான்னா அந்த ஜீவன் அந்த கோ அந்த பசுவோட வால் முனையில் போய் உக்காந்துக்குமா அந்த பசு வைத்தரணி நதியை ஈஸியாக தாண்டிடுமா அப்போது இந்த ஜீவனுக்கு அந்த பெயின்ஸ் எல்லாம் வராதான் அதே மாதிரி இவன் பிண்டம் வைக்கிறப்போ என்ன ஆகுதான் அந்த ஜீவனுக்கு புது உடம்பு வருமாம் இந்த பிண்டம் வைக்கிற ரீசன் என்னென்னா அந்த ஜீவனுக்கு இப்போ இத்தனை நேரம் பசி பசின்னு எழுதுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றுமே கொடுக்கல ரீசன் இதுதான் அவனோட பையன் பிண்டம் வச்சா அவருக்கு சாப்பாடு உண்டு அவங்களுடைய லோகத்துக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க அட் த மீன் டைம் அவன் பிண்டமே வைக்கலை எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இல்லைனா காசு செலவாகுதுன்னு நான் பண்ண மாட்டேன் எனக்கு டைம் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா செத்து போன இறந்து போன அவங்க அம்மா அப்பாவுக்கு அங்கே சாப்பாடு கிடையாது அடித்து உதச்சு இன்னும் கூப்பிட்டு போவாங்க உன் பையனை நீ எப்படி வளர்த்து வச்சுருக்க இதுக்கும் சேர்த்து ஒரு நாலு அடி வாங்கிக்கோன்னு எக்ஸ்ட்ரா நாலு அடி போடுவாங்க யோசித்து பாருங்கள் பெத்ததுலேருந்து நம்மளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து காப்பாற்றி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ சௌரியங்கள் நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கோம் நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு நல்ல ஜாபுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு ரீசன் நம்மளை பெத்தவங்க தானே அந்த பெத்தவங்களுக்கு அவங்க போனதுக்கப்புறம் உயிரோடு இருக்கும்போது பண்ணமா இல்லையான்னு தெரியாது உயிரோடு இருக்கும்போதும் பண்ணணும் போனதுக்கப்புறமும் கண்டிப்பாக பண்ணணும் இப்படி ஒரு புத்திரன் பண்ணினா அவன் ஒரு புத்திரன்க இல்லைன்னா அவன் ஒரு புத்திரனே கிடையாது அவன் ஒரு பணம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வந்து கருடன் கிட்ட சொல்கிறாரு ஸோ இவன் வைக்கிற இந்த பிண்டம் மூணு உருண்டை சாதங்க இதுக்கு என்னங்க பெருசா போகுது ஒரு நாலு பிராமணங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் இவன் எதாவது கம்மி ஆயிருவானா இதெல்லாம் பார்க்கக்கூடாது கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த பதிமூணு நாள் பித்ருக்காரியங்கள் கரெக்டாக பண்ணிடணும் பண்ணின பண்ணினா அவனுக்கும் வந்து புது தேகம் வருதான் கை கால் பாடி எல்லாம் வருதாமா அதில் அந்த ஜீவன் வந்து பூந்துக்குது ஏன்னா இப்போ இந்த ஜீவன் ஆதாரமே இல்லாமல் இருக்கும் அதனால தான் அடியும் வாங்கி அந்த இன்சையெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கான் சாப்பாடு தண்ணியெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த பித்திருக்காரியங்கள் பசங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா அந்த இறந்து போன ஜீவனுக்கு சாப்பாடு கிடைக்குது தண்ணி கிடைக்குது உதக்கும்ப தானம்னு ஒரு தானம் உண்டு சத்ரி தானம் அதாவது கொடை கொடை தானம் செப்பல் தானம் இதெல்லாம் அவங்க பிராமணங்களை கூப்பிட்டு பண்ணணும் அந்த பத்து நாளுக்குள்ள கோதானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத்தனையும் அவங்க பண்ணினாங்கன்னா அந்த ஜீவனுக்கு வெயில் தெரியாமல் கொடை வச்சு கூப்பிட்டு போவாங்களாம் தீப தானம் பண்ணினா அந்த இருட்டில் போறப்போ வெளிச்சம் காமிச்சு கூப்பிட்டு போவாங்களாம் இப்படி எல்லா ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு ரீசன் எல்லாம் எதுவுமே கிடையாது இதை மகாவிஷ்ணு ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி எந்த பையன் இப்படிலாம் பண்ணுறானோ அவனை தான் புத்திரன்னு சொல்கிறாங்க பண்ணாதவங்களை புத்திரன்னு சொல்கிறதே கிடையாது அண்ட் அவனும் போய் நரகத்தில் தான் விழுவான் அண்ட் அம்மா அப்பாவுக்கு வந்து பித்திருக்காரியங்களை சரியாக பண்ணாத ஒரு மகன் ஒரு கல்ப காலம் நரகத்தில் இருப்பானா ஒரு கல்ப காலம்னால் பாருங்க இந்த நாலு யுகங்கள் இருக்கு இல்லையா கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த மாதிரி இந்த ரொட்டேஷன் பல ஆயிரம் தடவை நடக்கும் அப்போது ஒரு கல்பம்னு சொல்லுவோம் நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு தடவை தனியாக சொல்கிறேன் ஒரு எபிசோட் ஒரு கல்பம்னால் என்ன கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஸோ ஒரு கல்ப காலம் அந்த மகன் வந்து நரகத்தில் இருப்பானா அம்மா அப்பாவுக்கு யார் வந்து பித்ரு காரியங்கள் பண்ணலையோ ப்ளஸ் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள பார்த்துக்காமையும் இருந்தானோ அந்த பையன் ஒரு கல்ப காலம் நரகத்தில் கஷ்டங்களை துக்கங்களை அனுபவிப்பான் அண்ட் மோர் திங் இதோட அந்த ஜீவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுறதில்ல இனிமேல் தான் நிஜமான நரக மார்க்கத்துக்கு இவங்க கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க இப்போ எப்படி கூப்பிட்டு போனாங்க யமலோகத்துக்கு மூணு மணி நேரத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க இல்லையா அது எதுக்குன்னா அவனானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ திருப்பி எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவன் பையன் வைக்கிற பெண்டங்கள் ம தானங்கள்லாம் அவன் கரெக்டாக பண்ணுறானான்னு பார்த்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இப்போ இங்கேருந்து அவனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கும் விடாது நம்ம ஒரு சீரியல் வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விடாது கருப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவன் பண்ணின பாவங்கள் இவனை விடவே விடாது இனிமேல் தான் இவன் வந்து நரக மார்க்கத்தில் பயணம் பண்ண போறான் அப்பவே பாருங்க பூலோகத்துல இருந்து மூணே மணி நேரத்துல யமலோகத்துக்கு கூட்டிட்டு போனவங்க இப்ப எவ்வளோ நாள்ல கூட்டிட்டு போறாங்க தெரியுமா மினிமம் பதினெட்டு நாள் இல்ல இருபத்தி ஒரு நாள் ஆகுமா அங்க போய் சேரத்துக்கு பதினேழு பதினெட்டு நாள் கிட்ட ஆகுமா அவ்வளோ நாள் இப்போ இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே போ போறாங்க எப்படின்னா அவங்க அங்க இருந்து நரகங்கள் என்னென்ன பாத்துக்கோ இருபத்தெட்டு மெயின் நரகங்கள் அந்த அத்தனை நரகங்களையும் அவனை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு தான் கூப்பிட்டு போவாங்க பட் அட் த மெயின் டைம் இந்த பையன் வந்து வைக்கிற பண்ற இந்த பித்ரு காரியங்கள் முடியும் போது அதுக்கு அவன் என்னென்ன தானங்கள் கொடுத்தானோ அதெல்லாம் இவனுக்கு கொடுப்பாங்களாம் அதையெல்லாம் அவனுக்கு கொடுப்பாங்க அட் த மெயின் டைம் இவன் பண்ணின பாவங்களுக்கு தண்டனைகளையும் வழங்கிக்கிட்டே தான் எமலோகத்துக்கு கூப்பிட்டு போவாங்க நம்ம அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் எந்த மாதிரி வழியெல்லாம் அவங்க கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து எகெயின் சொல்கிறேன் நம்ம இதில் இதெல்லாம் கேட்டு நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது கோர்ட்டில் வந்து எவ்வளவோ இபிகோ செக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னேன் இல்லையா அது அதெல்லாம் கேட்டு நம்ம பயந்துக்க வேண்டியதில்லல்ல இபிகோ செக்ஷன் படி இந்த தண்டனை அந்த தண்டனைங்கிறாங்க நம்ம கண்டுக்கிறதே இல்லையா நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன் ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணல யார் வாழ்க்கையும் போய் கெடுக்கல எதையும் போய் திருடல போய் நம்ம யாரையும் கொள்ளையடிக்கல எந்த வீட்டையும் போய் பேங்கை போய் கொள்ளையடிக்கல இந்த தப்புங்களை பண்றவங்க தானே பயந்துப்பாங்க இந்த இபிகோ செக்ஷனுக்கு இந்த தண்டனையாமே அந்த என்ன அதே மாதிரிதாங்க இதுவும் கருட புராணம்ல மகாவிஷ்ணு சொல்ற இந்த தண்டனைகள் நரக நரக யாத்திரை இந்த நரகத்துக்கு போற பிரயாணம் யமலோகத்துக்கு போற பிரயாணம் இதெல்லாம் யாருக்கு பாவங்கள் பண்ணினவங்களுக்கு தன்னுடைய கடமைகளை சரியா பண்ணாம தவறி தன்னோட குழந்தைங்கள ஒய்ஃபை பார்த்துக்காம இல்லை தன்னை பெற்ற அம்மா அப்பாவை பார்த்துக்காம அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பித்திருக்காரியங்களையும் சரியாக பண்ணாமல் தன்னுடைய டியூட்டியை எதுவுமே ஒழுங்காக பண்ணாமல் மற்றவங்களையும் கெடுத்துக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு உபதிரவம் பண்ணிக்கிட்டு இல்லை யாருடைய ஃபேமிலியாக போய் கெடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணி இல்லை யாரையாவது ஏமாற்றிக்கிட்டு அவங்க காசை பிடுங்கிட்டு இந்த மாதிரி பல பாவக்காரியங்கள் பண்ணுறவங்க தான் பயந்துக்கணும் அதை பண்ணாதவங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நியாயமா தர்மமா நீதியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த நரக மார்க்கத்துக்கு மாட்டாங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம எந்த பாவமும் பண்ண வேண்டாம் நரக மார்க்கத்துக்கும் போக வேண்டாம் நம்ம அடுத்த எபிசோட்ல இந்த ஜீவன் எந்த மாதிரியான நரகங்களை எல்லாம் பார்த்துட்டு போகிறான் நரக வர்ணனை பார்க்கலாம் ஓகேவா ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் இதில் பயந்துக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது திரும்ப திரும்ப நான் அதே தான் சொல்கிறேன் ஏன்னா நானும் பயந்துக்கலை நீங்களும் பயந்துக்க வேண்டியதில் தப்பு பண்ணாதவங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா